வாணவ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டே ஸ்கூல் அப்படின்ற கேம் தான் ஆட போகிறோம். இந்த கேமை வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த கேம் ஆட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேமா, பட் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் சீன் வருது. இதை பார்த்தா ஆர்ஆர் கேம் மாதிரியா இருக்குது, ஏதோ ஒரு காமெடி கேம் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சீனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏதோ வந்து ஒரு பொண்ணு புக்கு படிச்சுட்டு இருக்கு, ஏதோ ஒரு பையன் நடுவில் ஹீரோ மாதிரி வரோம். ஓ, ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனா? டேய், இதை பார்த்தா பேய் கேம் மாதிரி இல்லையே, இதை பார்த்தா ஏதோ ஒரு லவ் கேம் மாதிரி இருக்குது. சரி வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம், திடீர்னு இந்த பொண்ணு கூட பேயா இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த பொண்ணு புக்கில் வந்து வார்த்தை எழுதியிருக்கு, அதை படிக்க முடியல தானே, ஏன்னா இது சவுத் கொரியா கேமு. ஸோ சவுத் கொரியாவில் எழுதி வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் இதுவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க, அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து திடீர்னு புயல் வருது, அந்த ஃபோட்டோ பறந்து போகுது, அந்த ஃபோட்டோ ஹீரோ கிட்டே போகும் கரெக்டாக. டேய், இந்த மாரி சீனை நாங்கள் எத்தனை தமிழ் படத்தில் பார்த்துருப்போம், எங்கே கிட்டேவா நான் சொன்னமே நடந்துச்சு பார்த்தீங்களா. எப்படியா, இதுக்காகவாச்சும் நீங்கள் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், நான் சொன்னது நடந்துச்சுல ஓகேங்களா. ஏங்க இந்த பொண்ணுக்கு பாருங்களா எவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அப்படியே அந்த ஃபோட்டோ பிடுங்கிடுச்சு. சார் ரொம்ப தப்புங்க இந்த பொண்ணு பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யாரும் ஹாய் காமிக்கிறாங்க, ஹாய் டி வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, எவ்வளோ பெரிய ஒரு நல்ல சீனை வந்து பிரித்து விட்டுருச்சு பாருங்களேன். எனக்கு இதனால தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே கோமா வருது, எவ்வளோ ஒரு நல்ல சீன் போயிட்டு இருந்துச்சு, ரெண்டு பேரும் பேச கூட ஆரம்பிக்கல. ஸோ அந்த பொண்ணு திரும்பி அவனை பார்க்குது, அதோடு அவங்க வந்து போயிடுறாங்க. ஏங்க இங்கே பாருங்களேன், அந்த பொண்ணு வந்து ஒரு அவசரத்தில் புக்கை விட்டு போயிடுச்சு. சரி, நம்ம புக்கை கொடுக்குற மாதிரி போய் பேசுவோமா, இனிமேல் தான்டா இந்த வீட்டு ஜி ஆட்டம் ஆரம்பம், இனிமேல் எப்படி பேசுகிறேன்னு பாருங்க. ஓகே, இப்போ தான் நான் இன்ட்ரடக்ஷனே போட போகிறேன். Let's get into the gameplay video. இவனுங்களும் இன்ட்ரடக்ஷனை போட்டானுங்க, த ஸ்கூல் ஒயிட் டே. இது வந்து ஒரு ஹாரர் கேமு. ஆ, இப்போ தான்டா ஒரு ஹாரர் சீனே காமிக்கிறாங்க. எங்கள் பாருங்கள், இப்போ தான் இந்த பில்டிங் பார்க்க கொஞ்சம் ஹாரராக இருக்குது. இவ்வளோ நேரம் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஏதோ ஒரு ஜப்பானீஸ் லவ் படம் மாதிரியே இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி, ஜப்பானீஸ் இல்லை, கொரியனு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவன் மறுபடியும் ஸ்கூல் ஆண்டா போகிறாங்க. டே எதுக்குடா, அது பேய் ஸ்கூல்ரா, வேணாண்டா. என்ன சொல்கிறான்னா வந்து அவள் டைரியை விட்டுட்டு போயிட்டா, அதை நான் மறுபடியும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறான். ஓ அப்படி. ஸோ அந்த டைரியை பாருங்களேன், நல்லா வந்து கிஃப்ட்டு மாதிரி கவர் பண்ணிட்டு கொடுக்க போகிறான். ஓ, அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆவாங்களாம், இம்ப்ரெஸ்ஸு. டே தம்பி, இதே மூலி எக்ஸாமில் காமிச்சிருந்தேனா, நீ வானத்துக்கே ராக்கெட் விட்டுருக்கலாம்டா, வானத்துக்கே ராக்கெட் விட்டுருக்கலாம்டா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிங்க. ஐயோ, என்னங்க இது, ரொம்ப இருட்டாக இருக்கும் போலியே. இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து நான் இந்த ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் எனக்கு தெரியாது இந்த ஸ்கூலில் இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. டேய், என்னடா கட்சியிலே 3 நிமிஷத்துக்கு போகுது, டேய் எப்படா கேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நானும் வெயிட்டிங்களே வெறியாகுதுடா, வெயிட்டிங்களே வெறியாகுதுடா, கேம் ஆட முடியாமல் கை வர துடிக்குது, என்னடா ஆட முடியலையே ஆட முடியலேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட மெயின் டோர் வந்து லாக் ஆயிடுது. ஸோ நோ எஸ்கேப் அப்படின்றத சொல்கிறாங்க. இனிமேல் நீ எஸ்கேப் ஆக முடியாதுடா தம்பை அப்படின்ற மாதிரி. ஓகே, பொட்டு மாட்டிக்கினாரு ஒருத்தர், பொட்டு மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கத்துரு. ஏண்டா டேய், அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிறுத்திருக்க பார்த்தியா நீ. சரி, இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க, எது கொடுத்தா ஓடுவான், எது கொடுத்தா குனிவான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் டே, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, போங்கடா வீட்டு. சரிங்க, எதுவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆங்க. ஸோ நம்ம இனிமேல் கேமை சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து செவுத்தில் இந்த மாதிரி போர்டு இருக்கும், இங்கே தான் வந்து சேவ் பண்ணோங்க. சரி ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி வந்து பார்த்துன்னு வச்சோங்களேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணை தேடணும். எங்கே செல்லோ இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாய். ஓகே, ஸோ இது நான் அதே, இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சாவி தேவாடா அப்படின்ட்டானுங்க. சாவியா? டேய், அதுக்கு நான் எங்கடா போகிறது, அதுக்கு நான் எங்கடா போகிறது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, உள்ளே நீ வந்துட்டேன்னா இங்கே இருட்டாக இருக்கும், ஸோ நீ லைட் ஆன் பண்ணுன்றாங்க. ஓகே, லைட் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, லைட் ஆன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடராது இங்கே ஒரு புக் இருக்குது அதை வந்து எடுக்க முடியல எடுத்தால் மட்டும் படித்து கிழிச்சிருவ போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்கூல் மேகசின். ஓகே ஸோ அந்த மேகசின் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருளாங்க. சரி ஓகே இது எடுத்தால் தான் நம்ம தப்பிக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அப்படியா அப்படின்னா இதில் இருக்குது. ஹே நாங்கள் இது கட்சின் வருது அங்கே யாரும் இருக்காங்களா? சரி யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமா? Open the door. ஹே ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் யாருன்னு தெரியலையே. ஓ ரெண்டு பேரும் கேர்ள்ஸா? ஓகே பேசுகிறாங்க. எப்படி நம்ம உள்ளே போகிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நானும் யோசிக்கிறேன் எப்படி உள்ளே போகிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன பார்க்கலாம். ஐயோ பார்த்துறாங்க. எஸ்கூஸ் மீ ஐ எம் விடிஜி ஐ எம் பர்சனாலிட்டி ஐ எம் கிரேட் மேன் ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா எனக்கு தமிழ்லாம் தெரியாது. என்ன தராத என்ன சொல்கிறாங்க வந்து உன்னை பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் பாய்களா டேய் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து சாரிங்க நான் தெரியாமல் தெரிஞ்சுலாம் வரலங்க தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்ட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அவங்க கூட பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா இவன் தான் வந்து புது ஸ்டூடெண்ட்டு இவன் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து அவங்க ஒரு பொண்ணு போகுது. சரி நான் போகிறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிடுது. இந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேச வருது. ஆ என்ன மேடம் சொல்லுங்கள் மேடம். என் பேர் தான் சினாங் கிம் அப்படின்ட்டு. என்னது கிம்மா நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அப்படியா என் பேர் தான் வந்து ஹுயின்மின் லீ அப்படின்றோம். இவன் பேர் லீயாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா சரி உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? அது வந்து உனக்கு எதுக்கு நான் எப்போ வேணால் இங்கே வருவேண்டி அப்படின்ற மாரி ஸ்டைலாக சொல்லியாச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சரி உன் கதையை உன்குள்ளேயே வச்சுக்கோ இப்போ நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நான் எதுவும் உன் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வந்து நல்லாடி நான் உன்னை என்னோ கிரேட் மேன் நினச்சேன் நீ ப்ரோ பிளேயர் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏ நான் ப்ரோ பிளேயர் தான் உதவி செய்ய வாங்க அவங்க என்னங்க நீங்கள் உடனே ப்ரோ பிளேயர் இல்லைன்றீங்க என்னங்க நீங்கள் போங்க. சரி ஓகே அவங்க எது உதவி கேட்டிருக்காங்களாம் வந்து நம்மளை பார்த்தோன்னே ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கான். இஸ் ஓகே இஸ் ஓகே. ஸோ நம்ம ப்ரோ பிளேயர் அப்படின்றாலும் உதவி செய்ய போகிறோம் வேறு எதுவும் கிடையாது. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ வந்து எனக்கு உதவி கரெக்டாக செஞ்சிருவேன்னு நம்புகிறேன் ஏன்னா நீ பார்க்க அப்படி இருக்கு அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க இது நம்ம அப்படி ஏங்க ஊர் உண்மையை நம்ம நம்புறது போலே. ஆனால் அது லேடிஸ் டாய்லெட் கூட கூட்டு போகுது. ஏய் நான் இப்படி உள்ளே வருது அசிங்கமாகுது எனக்கு இது. ஆனால் பாய்களா உள்ளே கூப்பிடுது ஃப்ரெண்ட். சரி உள்ளே வந்தாச்சு. என்ன சொல்லுவேன்னா வந்து இது தான் கேர்ள்ஸ் பாத்ரூம் அப்படின்ட்டு. நாங்கள் மட்டும் என்ன பிச்சாக்கறி பாத்ரூம் நான் சொன்னோம் கருப்பு எது உக்காண்ட்டு. இப்போ என்ன இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோன்னா உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அது சொல்லுது ஆசை தான் நான் உங்ககிட்ட ஒன்று அந்த ஹெல்ப் கேட்க வரல எனக்கு என்னன்னா வந்து நான் என் நோட்டை கொண்டு போயிட்டு ஈசி ரூமில் விட்டேன் அந்த ரூம் வேறு இப்போ லாக்கில் இருக்குது எனக்கு என் நோட் இப்போ அவசரமாக தேவை இப்போ எனக்கு அந்த சாவி வேணும் அப்படின்னா வந்து இந்த வென்ட்டு வழியாக மேலே போனோம் ஆனால் என்னால் போக முடியாது பட் நீ ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் அப்படின்றதுனால நீ தைரியமாக போகலாம் அப்படின்றாங்க. எங்க என்னங்க இது இந்த அளவு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஆங்கிரி ப்ரோப்ளம்லாம் சொல்கிறாங்க ஆல் ரைட் சரி நான் போகிறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டேன். அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தேங்க்யூ தேங்க்யூ நீ இதை பண்ணுவ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மேலே போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு கட்டிங் டூல் வேணும் அந்த வெண்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு டூலும் மேலே ஏறுறதுக்கு ஒரு லேடரும் வேணும் சீக்கிரம் போய் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வான்றாங்க. ஏங்க ஆனால் சத்தியமாக இதெல்லாம் ஓவருங்க நான் ஒரு ப்ரோ பிளேயரா இல்லைனா வந்து வேலைக்காரனா தேடுறதுக்கு. சரி உடனே ஏதோ ஒன்று வாங்க பண்ணுவோம் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு பெண்ணா சரி ஏன்டா டேய் எக்ஸாமில் பெண்ணு கொடுத்தாலே நாங்கள் எழுத மாட்டோம் இதில் வந்து இந்த நேரத்தில் பெண்ணை தராங்க பாருங்களேன். சரி இப்போ வந்து திறந்து விட்டு உள்ளே போயிட்டு ஒரு லேடர் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட் பண்ணுற பொருள் அது சிசராக இருக்கலாம் இல்லைனா போல்ட் கட்டராக இருக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரணும். சரி வாங்க போய் தேடுவோம் போட்டு வருது வருது ஆய் அதுக்குள்ளே ஒன்று கிடச்சிருச்சு ஒயர் கட்டர் சூப்பருங்க அதுக்குள்ளேயே அவனுக்கு கொடுத்துட்டாக்கியா இப்போ தான் என் மனசு குழு குழுன்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அங்கே லேடரும் கச்சிச்சிங்க சூப்பருங்க சூப்பருங்க நான் கூட இது கொஞ்சம் டைம் ஆயிடுன்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளேயே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு லேடர் அப்புறம் வந்து ஒரு போர்டு கட்டர் எடுத்தாச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி பட்டு சூப்பே சூப்பே டன் டன் டி. ஓகேங்க இதை கொண்டு போயிட்டு நம்ம இப்போ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓப்பன் தி டோர். ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி இப்போ அந்த லேடரை கொண்டு போயிட்டு இங்கே வச்சுருவோங்க. ஸோ நம்ம மேலே ஏறினோம்ல ஸோ இங்கே வச்சுட்டு இப்போ மேலே ஏறிட்டு இந்த வெண்ட் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ண போகிறோம். ஓகே சீரோ அந்த ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணுங்கடா. கட் பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரியே போகிறோம். சீக்கிரம் ஸ்பைடர்மேன் மாதிரி போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இப்போ நம்ம உண்மையிலேயே ஸ்பைடர்மேன் மாதிரி போவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
ஏதோ ஒரு திருண மாதிரி உள்ள நுழைய போறோம். ஓகே போடு பதினி பதினி டின் டின். கண்டிப்பா எவனாச்சும் நம்மளை பார்த்தா நினைச்சவங்க திருட உள்ள நுழைஞ்சா தாக்குங்க தாக்குங்கன்னு சொல்லுவாங்க. பின்ன வெண்டுக்குள்ளே போறது ஏய் என்ன ராஜா ஏன் மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட் ஐயோ ஏடி ரெண்டா நம்மளை போட்டு சார் சார் விட்டுருங்க சார் 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 திருடலாம்ல சார் பசிக்குதுன்னு சொல்லிட்டு திருட வந்தேன் சார் விட்டுருங்க சார். ஐயோ சாவச்சிட்டாங்க ஓ கேம் ஓவரா அடப்பாவிகளா எங்க என்னங்க இது அதுக்குள்ளேயே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கூட கண்டுல பிடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளை அடக்கம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அந்த அடக்கம் பண்ற அளவுக்கு போயிட்டீங்களடா. ஓ அது நம்ம இல்லைங்க நம்ம வேடிக்கை பார்த்துருக்கோம் வேற யாருக்கும் இது நடந்துருக்குங்க. இவங்க பாவங்க யாருன்னு தெரியல ஏங்கடா நான் போனேன் எனக்கு பயமா இருந்துங்க நான் இறங்கிறேங்க. அந்த பொண்ணு வர மாதிரிக்குதான் டேய் தம்பி ஒழுங்காக போயிடு நீ ஆங்கிரி ப்ரோப்பர் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டே நம்மளை வந்து மயக்கிடுது. ஐயோ இந்த ஆங்கிரி ப்ரோப்பர்ன்ற ஒரே வார்த்தை வச்சு நம்மளை என்னென்னலாம் பண்ண வைக்கிறாங்க. சரி வாங்க என்ன பண்ணுறது ஊருக்குள்ளே வந்து சொல்லியாச்சு பண்ணி தானே ஆகணும். சரி அங்கே வர புகையாக இருக்குது என்னடா உண்மையிலே ஸ்பைடர்மேன் மாதிரி வெப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வெப்பை தாண்டி போயிட்டு இந்த லிவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை வருது பார்த்தீங்களா அதை ஸ்டாப் பண்ண யூஸ் பண்ணணும். கண்ணா அப்படின்னா சுற்றிட்டே இருக்க வேண்டியதான் க்ளோஸ்டு த வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்துருச்சு. ஸோ இன்னொரு வால்வ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதையும் போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். சரி ஓகே சீக்கிரம் சுற்றுறா போட்டு 3 2 1 ஸ்டார்ட் சுத்து சுத்துது கண்ணாலே டன் ஓகே க்ளோஸ்டு த வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் அங்கே புகை வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த புகைலாம் நின்றுருக்கும் இப்போ நம்ம ஸ்டைலாக ராக்கி பை மாதிரியே உள்ளே போகலாம். எங்கடா அந்த ஏரியா புகை இங்கே தான் புகை வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ புகை வந்து நின்றுருச்சு இப்போ நம்ம உள்ள ஸ்டைலாக போகலாம். ஐயோ ஒரு சைக்கோ மண்டைய மாதிரி இப்போ தான் ஒருத்தனை சாவடிச்சான் அந்த சைக்கோ மண்டை நம்மளே வந்து சாவடிச்சிருவேனா பயமாக இருக்கே. சரி உள்ளே உதிப்போம் என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது கண்ணுக்கு ஒன்றுமே தெரில ஏதோ ஒரு லாக்கர் தெரியுது நெக்ஸ்ட் ஏதோ வைப்ரேட் ஆகுதுங்க எங்க அலர் அடிக்குது அப்படின்ட்டு சார் நான் திருடல சார் தெரியாம இங்க வந்துட்டேன் சார் ஒரு பொண்ணு தான் சார் எங்க கூட்டு வந்துச்சு இந்த லாக்கர்ல தான் சாவி இருக்கு நதி இவனுக்கு கண்ணு தெரியலையா டாய் இனாடி லாக்கர் தோத்து ஏறானா கண்ணு தெரியல கடுப்பேத்துறான். சரி இங்க லைட்டை போட்டுருவோம் இங்க நல்ல வேலை லைட்டு சுவிட்ச் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இப்ப டக்குன்னு அந்த லாக்கரை திறந்துட வேண்டியதான் ஒரு சாவி அப்புறம் வந்து ஒரு மெட்டல் டோக்கன் அப்படின்ற ரெண்டு பொருள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சாவியும் எடுத்தாச்சு மெட்டல் டோக்கன் அதையும் எடுத்தாச்சு இதை கொண்டு போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கணுங்க. எப்பா இப்போ தாங்க மனசுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது ஏ பொண்ணு போகிறோம் இப்போ பேய்மே வந்து நிற்குது வெளியே இந்தாம்மா நீ கேட்ட மெட்டல் டோக்கனு அப்புறம் வந்து சாவி ரெண்டுத்தையும் உங்ககிட்ட குத்துனேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்கூல் வந்து ஏதோ பார்க்கே டேஞ்சராக இருக்குது அப்படின்றோம். ஹா 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 நீ என்ன என்ன பயமுடுத்த பார்க்குறியா நான் ஒன்றும் பயந்தாங்கொழி கிடையாது யாரை ஏமாத்துற நம்ம சொல்கிறோம் இல்லை ஒரு சார் ஒருத்தனை போட்டு அடித்தார் அப்படின்றோம். ஆனால் நானும் நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஸ்கூல் வந்து ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சான் அப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வார்னால் நிறைய பேர் வந்து அட்மிட் ஆவாங்க இங்கே வந்து அட்மிட் ஆகிற முக்கால்வாசி பேர் இறந்து போயிடுவாங்க ஏன்னா வார்டில் அடிபட்டு தப்பிக்கிறது கஷ்டம். ஸோ அங்கே அடிப்பட்டு இறந்தவங்களாம் பேயா சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு வா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹா ஹா பயந்துட்டியா. ஸோ நான் உன்னை ஜஸ்ட்டு பயமுறுத்தினேன் ஆனால் உன்னை பார்த்தா பேயை பார்த்தா ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே இருக்கிற டோர்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போது லாக்டாக இருக்குது ஸோ 10 மணிக்கு மேலே லாக் பண்ணி விட்டுருவாங்க இப்போ நீ என்ன பண்ணுற சாவி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அந்த லெக்சர் ஹாலை மட்டும் திறந்து விட்டுரு ப்ளீஸ் எனக்காக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேற வழி என்ன முடியாதுன்னு சொன்னாலும் நீ என்னை பண்ண தான் வைக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. எது ஒர்க்கா என்ன ஒர்க்கு கொஞ்சம் நீங்கள் என்ன ஒர்க்கு பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் காமிங்க மேடம். ஏன் மேடம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக இல்லையா மேடம். சரி வெயிட் பண்ணுங்கள் அது ஒர்க் பண்ணுதான் இல்லை என்ன ஒர்க்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓ வேடிக்கை பார்க்குறது அங்கே பாருங்கள் வேடிக்கை பார்க்குறது பாருங்கள் இது வந்து ஒர்க்கு இதெல்லாம் ஒர்க்காடாடே இதெல்லாம் ஒரு ஒர்க்காடா. சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மெயின் டோருக்கு போகணுமா. ஸோ மெயின் டோரை போய் ஓப்பன் பண்ணோம் ஓகே. ஸோ இதை திறக்கணும் மெயின் டோர் இதுக்குள்ளே இருக்கா இது ஓப்பன் ஆகலை சரி இந்த டோரு
இதுவும் ஓப்பன் ஆகலை. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வழியாகவே போவோம், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு வழி போதுங்க. ஸோ இதுக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ஹால்வேவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி சாவி போட்டுருவோம். ஆ இதுதாங்க ஹால்வே. ஸோ சாவி போட்டாலும் இதுதான் ஹால்வே. ஸோ இதை அன்லாக் பண்ணியாச்சா. ஓப்பன் திஸ் டோர், ஐ அம் தி ப்ரோ பிளேயர். ஏய் என்னடா அது, என்னையாது திரு ஓய்யோ சைக்கோ, சொட்டை சைக்கோ வந்துட்டான்டா, சொட்டை சைக்கோ, சொட்டை சைக்கோ கட்டை கொண்டு வந்துட்டானே இவன் கையில் சீக்கினா சாவுதானே சாவுதானே. சூப்பரா 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 ஒன்றுடா, சூப்பரா வேற லெவல்டா, வேற லெவல்டா, நீ வேற லெவலுடா, வேற லெவலுடா. ஐயோ சொட்டை புஸ்டான்டா, ஏய் சொட்டை இல்லை, ஹேய் இட் இஸ் எ பியூட்டி. யார் அது? Wow! Okay, thanks for save me. Thanks for save me. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சரி இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இரு, நல்ல வேலை நீ அவங்ககிட்ட மாட்டலை, இவன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கான், இவன் வந்து கொஞ்சம் மோசமான ஒரு இவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவன் மட்டும் அவனை பிடிச்சிட்டான், இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம வந்து சொல்கிறோம், ஆமாம் நான் கூட இவனை ஒருத்தனை சாவடிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்றோம். அப்படியா, அது எதுக்கு என்கிட்ட சொன்ன, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது இந்த பொண்ணு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து, நீங்கள் புதுசு அதனால் நான் வந்து சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் தான் ஒரு ரூம்மேட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து, ஆ ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீ ஒரு பொண்ணு கூட இருந்தே அப்படின்றவே நம்ம சொல்கிறோம். ஓ உனக்கு அவளை தெரியுமா? அவளை தெரியாத ஆளே யாருக்கும் இல்லை, என் பேர் தான் வந்து சோயல், நீ வந்து லீ தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து, சரி ஏதோ ஒன்று இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட டைரி கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஓ அப்படியா, சரி சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஆனால் தப்பாக எடுத்துக்காத, நீ எப்போவுமே வந்து தனியாகவே இருக்கியே, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அசிங்கமாக இருக்கேன் அப்படி சொல்லுவோம். அதான் ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஓ அப்படியா, சரி சரி கவலைப்படாத, உனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து, சரி இப்போ நான் போகிறேன், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஓகே பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வெளியே போயிடுவோமா, என்னது இவன் தான் ஜானிட்டர், இவன் கிட்ட வந்துட்டானா ஐ மாரி சிம்பிள் வந்து பெருசாக காமிக்குமா, அவன் தூரமாக இருந்தானா ஐ சிம்பிள் வந்து கம்மியாக காமிக்குமா, இவன் வந்து உனக்கு பிடிச்சானா நீ காலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனோட பயிலே ஏன்னா காலி கோலின்னு வாயை வைக்கிறீங்க. சரி இவன் கிட்ட இருந்தாலும் லைட்டு போடக்கூடாதான், இல்லைனா மாட்டிப்போமா ஃப்ரெண்ட், அப்புறம் ஓடக்கூடாதான், சத்தம் கெட்டு வந்துடுவானா. ஓகே ஏ ஜானிட்டர் அங்கே இருக்காங்க, உள்ள வர்றா, சொட்டத்தை சொட்ட தீவிரவாதிங்க அவன், சரி நான் சொட்டை மண்டையை வச்சுன்னு இன்னும் தோத்து தோத்துறான் அவன் சொட்டை தலையை. டாய் ஓ சொட்டை மண்டையில் நான் வந்து தபலா வாசியில் என் பேர் வீடுஜிலாம் கண்ட்ரி ப்ரூட் ஆஃப் த நான்சென்ஸ். ஓகேங்களா. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவன் வந்து சேவ் பண்ண மாட்டான், ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கான். ஸோ லைட்டை போட்டு அப்படியே ஒரு சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே எப்படி சேவ் பண்ணுறது? ஓகே சேவ் பண்ணியாச்சே, இதுக்கு வந்து இன்னும் சேவ் பண்ணிக்கலாம் சேஃப்டிக்காக. இதில் போய்ட்டு அப்படியே இதில் வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு சேவ் பண்ணிட்டாங்க, ஏன்னா சேஃப்டிக்கு தான் எல்லாமே. ஸோ இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேம்லேயே முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட பகுதி ரெண்டு போடலாமான்றதையும் சொல்லுங்கள். இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவங்க இந்த கேம் முடிக்கணும் அப்படின்னா. ஸோ இந்த கேமோட அடுத்த பாட்டு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன கேம் பிளே போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. Bye 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 bye. மறக்காம லைக் பண்ணுங்க. பாய் ஹலோ.